ஜியாகிரஃபி 6th ஸ்டாண்டர்டில் டேம் 3 யூனிட் 1st ஆசியா மற்றும் ஐரோப்பா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? அரபிக்கடல். எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி ஈரான். குன்லுன் இமயமலை, அதுக்கு இடையில் அமைஞ்சது திபெத்து. தக்காணம் வந்து இந்தியா, யுனான் வந்து சீனா. இந்த மலையிடை எல்பாஸ் மற்றும் ஜாக்ரோஸ் வந்து ஈரான். தேர்ட் கொஷின், நிலநடுக்கோட்டுக்கு காலநிலை என்பது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. சராசரி மலையளவு 1270 மில்லிமீட்டர் தான், ஆனால் இங்கே 200 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சராசரி வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க, தவறு. 27 டிகிரி செல்சியஸ். மேற்கண்ட கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஃபோர்த்து கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. மலேசியா ரப்பர், தாய்லாந்து தேக்கு, கொரியா செர்ரி, இஸ்ரேல் அத்தி. 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், இந்தியா டேஷ் உற்பத்தியில் முன்னணி வைக்கின்றது. மைக்கா. 6th, ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை பைரனீஸ். 7th, ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. சரியான தெரிவினை தேர்வு செய்க. இப்பகுதிகள் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. 8th, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஐரோப்பா மின்சக்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது. ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகின்றன. இதில் சரியானது, ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகின்றன. இதில் வந்து தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அனைத்து ஆறும் கிடையாது, பெரும்பான்மையான ஆறு மட்டும்தான் ஆல்ப்ஸ் மலையில் வந்து உற்பத்தி ஆகும். அதே மாதிரி ஆல்ப்ஸ் மலையிலையும் கிடையாது, மத்திய பீடபூமி. இதுதான் தவறானது. மற்ற ஐரோப்பாவின் பெரும்பாலான ஆறுகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்காக பயன்படுகின்றனங்கிறதும் சரிதான். ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகள்ங்கிறதும் சரிதான். பொருந்தாத இணையை கண்டறிக. மெசடா ஸ்பெயின், ஜுரா பிரான்ஸ், பென்னின்ஸ் இத்தாலி, கருங்காடுகள் ஜெர்மனி. இதில் தவறு தான் கேட்டிருக்காங்க. குவெஸ்டினை நம்ம நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பொருந்தாதது, தவறானது அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். பென்னின்ஸ் அப்படிங்கிறது வந்து இத்தாலி கிடையாது, இங்கிலாந்தோட முதுகெலும்பு. டென்த் கொஸ்டின், ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. சதுர கிலோமீட்டருக்கு 3 நபர்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. தாரஸ் மற்றும் போன்டைன் மலைத்தொடர்கள் டேஷ் முடிச்சிலிருந்து பிரிக்கிறது. ஆர்மீனியன். செகண்ட் கொஸ்டின், உலகின் மிக அதிக மழை பெறும் இடம் மவுசின்ராம். உலகிலேயே டேஷ் உற்பத்தியில் ஈரான் முன்னிலையில் உள்ளது. பேரிச்சம்பளம். 4th கொஸ்டின், ஐரோப்பாவையும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவையும் இணைக்கும் கடல் வழி டேஷ் சுயஸ் கால்வாய். 5th, பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினிக்லிங். 6th, ஐரோப்பாவின் 2வது உயரமான சிகரம் மாண்ட் பிளான். 1st வந்து எல்ப்ராஸ், 5,645 மீட்டர். மாண்ட் பிளான் வந்து 4,807 மீட்டர். ஐரோப்பாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவும் காலநிலை கண்ட காலநிலை. 8th, வடகடலில் உள்ள முக்கிய மீன்பிடி தளம் டாகர் பேங்க்ஸ், டாகர் திட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். 9th கொஸ்டின், ஐரோப்பாவின் மக்கள் அடர்த்தி 26,105 நபர்கள் சதுர கிலோமீட்டருக்கு. அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா மொனாக்கோ. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 34 நபர்கள். 10th, டேஷ் ஆறு ஐரோப்பாவில் உள்ள 9 நாடுகளை கடந்து செல்கிறது. டேன்யூப். பொறுத்துக. மெசபடோமியா சமவெளி, யூப்ரட்டிஸ் டைக்ரேஸ், மவுசின்ராம் அதிக மழை பெறும் இடம். தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து. ஃபியார்டு கடற்கரை நார்வே. எருது சண்டை ஸ்பெயின். தேங்க்யூ.